ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நெய் நான் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதிலும் நெய்யில் செஞ்ச ஸ்வீட்ஸ்னால் சொல்லவே வேணாம். ஆனால் நெய் பற்றி பல கட்டுக்கதைகள் இருக்குது. இதனாலே பலரும் நெய் சாப்பிட தயக்கப்படுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நெய் பற்றின மித்ஸ், அதாவது கட்டுக்கதைகள் என்னென்ன, அதோட ரியல் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நெய் பற்றின 5 மித்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெய் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவும் வந்து கேடு விளைவிக்கக்கூடியது. நெய் சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடை ரொம்பவும் கூடிவிடும். நெய் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே கெடுதல் தரக்கூடியது. பால் ஒவ்வாமை நோய் உள்ளவர்கள் வந்து நெய்யை வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நெய்யை யூஸ் பண்ணி நம்ம எதையும் சமைக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள் தாங்க. இப்போ நெய் பற்றின உண்மையான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெய்யில் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதை நம்ம மெட்டபாலிசம் எயிட் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நெய்யில் விட்டமின் ADNENK இருக்குது. அதை நம்ம வந்து ஹார்ட்டை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். நெய்யில் உள்ள பியூட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ப்ரோபயாட்டிக்காக ஆக்ட் பண்ணும். நெய்யில் ஸ்மோக் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம ஹை ஹீட்டில் வச்சு நம்ம நெய்யை சமைச்சுக்கலாம். நெய்யில் காஞ்சிகேட்டட் லிலோனிக் ஆசிட் இருக்குது. அது டியூமரை ரெடியூஸ் பண்ணி கொலஸ்ட்ரால் லெவலையும் பிளட் சுகர் லெவலையும் ஸ்டெபிளைஸ் பண்ணும். நம்ம டெய்லி வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே பளபளப்பாக மாறிடும். அதே மாதிரி டொக்கஸ்னோ ஹெக்ஸ்னாய்க் ஆசிடுங்கிற DHA வந்து குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். இது நெய்யில் ஜாஸ்தியாக இருக்கிறனால 5 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக நெய் யூஸ் பண்ணலாம். டெய்லி நைட்டு ஒரு டம்ளர் பாலில் 1 டீஸ்பூன் நெய் கலந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோன்னா நைட்டு நல்ல தூக்கம் வரும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த நெய்யை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் கலோரிஸ் ஜாஸ்தி. டெய்லி 2-3 டீஸ்பூன் ஆஃப் நெய் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச இந்த நெய்யை அளவோடு சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.